வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சம்மர் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு. ஆனால் ஐஸ்கிரீம் வந்து க்ரீம் இல்லாமல் தயிர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மரில் எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும். ஆனால் க்ரீம் யூஸ் பண்ணி சாப்பிட்டா அது ரொம்ப ஃபேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற தயிர் வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம், அதுவும் மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயிர், அதுக்கு முன்னாடி தயிர்லேருந்து ஹங் கர்டுன்னு சொல்லுவாங்க, கெட்டி தயிர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுதான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமானது. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற புளிக்காத தயிர் 2 கப் எடுத்திருக்கேன். புளிக்காமல் இருக்கணும் தயிர், அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த தயிருடைய ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ புளிக்காத தயிர் 2 கப். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற தயிராக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கின தயிராக இருந்தாலும் சரி, கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். பாலை எவ்வளோ தான் சுண்டை காய்ச்சி ஊற்றி வச்சாலும் கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் அதை வடிச்சிங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக தண்ணி வரும். அதனால் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் இல்லைன்னா ஒரு துணியில் கூட நீங்கள் ஊற்றி தயிரை வடிகட்டணும். இந்த தயிரை வந்து நான் ஒரு ஜூஸ் வடிகட்டுற வடிகட்டியில் ஊற்றிருக்கேன். அதை விட சன்னமான வடிகட்டியாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ தயிர் வந்து தண்ணி வந்து கீழே வடி ஆரம்பிக்கும். அதனால் கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்துக்கு மேலே சல்லடையோ இல்லை துணியோ போட்டுட்டு அதில் நம்ம அந்த 2 கப் தயிரையும் ஊற்றிடுறோம். பார்த்தீங்கன்னா இது நல்லா ஜஸ்ட் ஒரு கலக்கி விடுறேன் தண்ணியெல்லாம் வடிகிறதுக்காக. உடனே தண்ணி வடிஞ்சிடாது, ஒரு 2 மணி நேரமாவது ஆகும் தண்ணி வடிகிறதுக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு வடிகட்டிலேயோ துணிலேயோ தயிரை ஊற்றிட்டு தண்ணி வடிகிறதுக்காக, இந்த வடிகிற தண்ணியை பிடிக்கிறதுக்காக கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்து மேலே துணியோ வடிகட்டியோ வச்சுட்டு அதில் தயிரை ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு மூடி போட்டுடணும். மூடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். வெளியிலேயே இருந்ததுன்னா தயிர் புளிச்சிரும். அதனால நம்ம தயிரில் இருக்கிற தண்ணி நல்லா வடிகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஒரு 2 மணி நேரம், மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ 2-3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, ஒரு 3 ஹவர்ஸ் கிட்டே ஆகிடுச்சு. இப்போ எடுத்துட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இந்த தயிரை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு வாங்குற க்ரீம் மாதிரியே ஆயிரும் இந்த தயிர். இதுக்கு பேர் தான் ஹங் கர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹங் கர்டு நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் ஐஸ்கிரீம் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் எப்போ வேணும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ நான் மேங்கோ தயிர் ஐஸ்கிரீம் பண்ணுறதுனால 1 கப் அந்த ஹங் கர்ட் எடுத்திருக்கேன். மேங்கோ ஒரு 1/2 கப்லேருந்து 1/4 கப் எடுத்துக்கலாம். சுகர் வந்து 1/4 கப். மேங்கோ நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் சுகர் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல மாம்பழத்தையும் தோல் சீவி கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மாம்பழத்தை மட்டும் வச்சுருக்கேன். அதோட சர்க்கரை சேர்த்து நல்லா அடித்தாச்சு. அது கூட இந்த தயிரையும் எடுத்துக்கிறோம். ஹங் கர்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தயிர் எடுத்துக்கிறோம். இப்போ 1 கப் ஹங் கர்டுக்கு 1 கப் மேங்கோ போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த அடித்து வச்சுருக்கிற மேங்கோ சர்க்கரையோட தயிரையும் சேர்த்து நல்லா அடித்தாச்சு. இப்போ நார்மல் தயிர் யூஸ் பண்ணலாமான்னு நீங்கள் கேட்கலாம். நார்மல் தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப க்ரீமியாக வராது. இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃப்ரீசர் சேஃப் பாக்ஸில், ஒரு பாக்ஸில் ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பாக்ஸில் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் அரைக்கணும். அதை எடுத்து நம்ம ஊற்றிருக்கோம். இப்போது அரைச்ச விழுதை எடுத்து எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. அதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடணும், ஓவர் நைட் வச்சிடணும். இல்லை 8 ஹவர்ஸாவது மினிமம் வைக்கணும். டெம்பரேச்சர் கொஞ்சம் வந்து ஃப்ரீசரில் அதிகமாக வச்சுக்கோங்க. நார்மலாக வைக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு, தொட்டால் கூட உள்ள இதாகாது, பட் கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணலான்னா ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் இல்லைன்னா நார்மல் ஒரு கரண்டியில் கூட இதை ஸ்கூப் பண்ணி நீங்கள் இமீடியட்டாக சர்வ் பண்ணலாம். மேலே வேணால் நீங்கள் வந்து நட்ஸ் எல்லாம் தூவிக்கலாம், இந்த மாதிரி எடுக்கலாம். இல்லைன்னா ஒரு கரண்டியில் கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா அழகாக இப்படி ஸ்கூப் மாதிரி வரும். ஸோ எப்போ வேணுமோ அப்போ எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஃப்ரீசர்லேயே வச்சுருங்க. நீங்கள் 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாது, அது அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணுங்கிறதுனால மேங்கோ சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரூட் கூட சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நீங்களுமே சாப்பிட்லாம். இது க்ளூட்டன் ஃப்ரீ, கொஞ்சம் ஃபேட் அதிகமாக இருக்காதுங்கிறதுனால நீங்கள் வந்து தாராளமாக இது ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். கெஸ்ட் யாராவது வராங்கன்னா நல்லா செஞ்சு கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஈஸியாக சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஐஸ்கிரீம் மாதிரியே தான் இருக்கும், தயிர் மட்டும் புளிக்காமல் இருக்கணும். இப்போ நான் வந்து மேங்கோ சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ரூட்டுமே சேர்த்தாமல் வெறும் யோகர்ட் கூட பண்ணி கொடுக்கலாம், தயிரில் கூட பண்ணி கொடுக்கலாம். சர்க்கரையும் தயிரையும் அடித்து ஹங் கடையும் அடித்து ஃப்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். இது யூஎஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஃப்ரோசன் யோகர்ட்னு சொல்லுவாங்க, இல்லை ஃப்ரோகர்ட்னு சொல்லுவாங்க, இல்லை ஃப்ரோயோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது நம்ம இதில் ஐஸ்கிரீம் சொல்லிக்கலாம். இந்த ஐஸ்கிரீமுக்கு ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு ரெசிபி தான் இது.
இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற தயிர், எல்லாருக்கிட்டையுமே தயிர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு ரெசிபியோடு நாங்கள் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.